இடம் ஏறிட்டாச்சு. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம ரவா லாடு, மாலாடு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு லாடு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம மில் ஹவுஸில் வந்து மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அதை எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுலேயே வந்து சக்கரை இருக்குது, ஏலக்காய் இருக்குது, முந்திரி பருப்பு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நெய்யை காய்ச்சி அதில் விட்டு டக்குன்னு உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் வந்து வாங்கிட்டு வந்தால் கூட டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். பாசிப்பருப்பு லட்டு மிக்ஸ். இது இந்த மாதிரி பாசிப்பருப்பு மாவு, இதுலேயே வந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே இதுலேயே இருக்கும். இதில் வந்து சக்கரை தனியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து 1:1. இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துனோன்னா ஒரு கப்பு சக்கரை எடுத்துப்போம் இல்லையா, 1:1. சில பேர் அதில் வந்து கம்மியாக கூட போடலாம் இல்லையா, அதனால் அவங்க சக்கரை தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ண வேண்டியதான். இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன், அதிலே ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து சக்கரை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெய் வந்து நம்ம காய்ச்சிடுவோம். காய்ச்சிருந்தா இல்லை, லைட்டாக சூடு பண்ணிட்டா போதும் நெய்யை. மில் ஹவுஸோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் வந்து பாதாம் பருப்பு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் நெய் மட்டும் காய்ச்சி விட்டால் போதும். அவ்வளோதான், சுட சுட விட்டு டக்குன்னு பிடிச்சிட வேண்டியதுதான். உருண்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு லட்டும் ரெடி ஆகிடுது. அடுத்து வந்து ரவா லாடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப்பு தான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு ஜிப் லாக் அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லா டைட்டாக அப்படி லாக் பண்ணி உள்ளே வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப நமக்கு என்ன எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கூட நம்ம பண்ணிக்கலாம். ரவா லாடு மிக்ஸும் வந்து சக்கரை தனியாக இருக்கும், ரவை வந்து பொடி பண்ணி தனியாக இருக்கும். இதிலே ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கும். சும்மா நம்ம வந்து வேணுங்கிற அளவு எடுத்துட்டா போதும். நான் இப்போ ஒரு கப் தான் எடுத்துக்க போகிறேன். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் விட்டுடலாம். இதில் வந்து கேஷ்யூ நட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ ரவா லட்டு ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து பொட்டுக்கடலை மாவு லட்டு பண்ணிடலாம் நாம். அதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டுருவோம். இது பொட்டுக்கடலை மாவு.
ஸோ இதுலேயே வந்து ஏலக்காவும் இருக்குது, முந்திரி பருப்பும் இருக்குது. நீங்கள் வீட்டில் அரைக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டுக்கடலையை வந்து நல்லா லைட்டாக லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணணும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரொம்ப சிம்பிள் ஈஸி, கஷ்டமே பட வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது. டக்குன்னு போட்டோமா, ஒரு பேக்கெட்டை வாங்கினோமா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோமா, உருண்டை டக் டக் டக்குன்னு பிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொன்னேன். இதோடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து மில்லட் லட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு மில்லட் மாவு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், மில்லட் மாவு. இதுலேயே வந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் சர்க்கரை இருக்காது, ஏன்னா நிறைய பேர் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மில்லட் லட்டு பண்ணுறதுக்கு வெறுமா அந்த மில்லட்டை வறுத்து பொடி பண்ணி அதில் ஏலக்காய், முந்திரி பருப்பு அது மட்டும்தான் கொடுப்பாங்க. சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையும் நம்ம தான் சேர்த்துக்கணும். இதுக்கும் நான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். இது கல் மண் இருக்காது, அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நெய் விட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே தெரியும் முந்திரி பருப்பு தெரியுதா, இந்த மாதிரி முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருப்பாங்க பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து பாசிப்பருப்பு மாலாடு, அதுக்கப்புறம் ரவா லாடு, பொட்டுக்கடலை லாடு, மில்லட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிள் ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாமே வந்து ஃபுல்லாக பேக் எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்ம வெறும நெய்யை மட்டும் காய்ச்சி விட்டு டக்குன்னு உருட்டு விட்டு பிடிக்க வேண்டியதுதான். அதனால் ரொம்ப சிம்பிள் தான். மில் ஹவுஸோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து விநாயகம் ஸ்ட்ரீட் சாலிகிராமத்தில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.